டெல்லியில் போராடக்கூடிய விவசாயிகள் மீது நீண்ட நாட்களாக ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க, பிட்சா சாப்பிட்றாங்க, பாதாம் சாப்பிட்றாங்க, முந்திரி சாப்பிட்றாங்க இப்படின்ற மாதிரியான அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களை வச்சு இதுக்கு பின்னாலே யாரோ பெருசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஸ்பான்சர் பண்ணுறாங்களா இல்லையான்றது வேறு டாபிக், அதை விட்டுடலாம். ஆனால் ஒரு சாப்பாடை வச்சு எப்படி நீங்கள் இவ்வளவு ஒரு ஒரு விஷயத்தை ஒரு முடிவுக்கு வராங்கன்றத இங்கே சந்தேகமான விஷயம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். விவசாயிகள் தான் இங்கே போராடுறாங்க, பிச்சைக்காரங்க இல்லை. விவசாயிகளை பிச்சைக்காரங்களாக பார்க்கக்கூடிய அந்த பொது புத்தியை முதல்ல நம்ம மனசுலேருந்து எடுக்க வேண்டிய மிக கட்டாயமான தேவை இருக்குது. இங்கே எனக்கு பின்னாடி உங்களுக்கு பார்க்க முடியும், ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறாங்க. இது ஒரு பார்டர், இந்த மாதிரி நிறைய இடங்களில் லட்சக்கணக்கான பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு பின்னாடி இந்த சாப்பிடக்கூடிய இடத்த உங்களால் பார்க்க முடியும். நேற்று இதே இடத்துலையும் அதுக்கு ஒரு வாரமாக இந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டருக்காவது ரெண்டு பக்கமும் ஆட்கள் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய காட்சி என்பது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உண்ணாவிரத போராட்டம்ன்றதுனால ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் உங்களால் பார்க்க முடியும் ஒரு 20 பேர் தான் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே இந்த போராட்டத்தில் தான் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீங்கள் யாரும் கம்பல்சரி கிடையாது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கணும், வேண்டியவங்க சாப்பிட்லாம், மற்றவங்க விரும்புகிறவங்க போராட்டத்தில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலானவங்க வயசானவங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது, அவங்களுக்கு பிபி இருக்குது, அதனால் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சில பேர் சாப்பிட்றாங்கன்னா, பெரும்பாலானவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முழு மூச்சோடு அவங்க இறங்கி இருக்கிறாங்க. வெறும் ஒரு சாப்பாடை வச்சு மட்டும் தயவு செய்து ஒரு பெரிய ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தை எதையும் முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு விஷயத்தை வாதிடுறதுக்கும் தர்க்க ரீதியிலாக நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதை இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தயவு செய்து யாரும் கொச்சப்படுத்தாதீங்க. அதுக்காக மட்டும்தான் இந்த காலத்தில் ஒரு உணவு அப்படின்றது சமநிலைக்கு வந்துருச்சு. பிரியாணின்றது எங்கள் தாத்தா காலத்துலலாம் எப்பயாவது சாப்பிடக்கூடியது, இட்லி எங்கள் தாத்தா காலத்தில் எப்பயோ சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி